யார் இவங்க, இவங்களோட கதை என்ன? வாங்க சேர்ந்து பயணிப்போம், தெரிஞ்சுக்கலாம். உனக்கு இப்பெல்லாம் என் கூட பேசவே தோண மாட்டேங்குதுல, அது வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் காமிக்குது, ஆனால் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இல்லை. நானும் எவ்வளோ நேரம் தான் ரிப்ளை வரும் வரும்னு வெயிட் பண்ணணும். இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அது. உனக்கும் நிம்மதி இல்லை, எனக்கும் நிம்மதி இல்லை. நீ இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்குடா. இப்போவே இப்படின்னா ஃப்யூச்சரில் நீ பெரிய டைரக்டர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பயமா இருக்குடா, வலிக்குதுடா. உன்னை லவ் பண்ண தவிர நான் வேற என்னடா தப்பு பண்ண? Why do I deserve all this? வேணாண்டா, விட்டுரு ப்ளீஸ். ஐயோ செத்த, நீ சாரி சாரி சாரி, ஃப்ரெண்ட்ஸ் விடலை, லேட் ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டியா? சரி விடு, லேட்டாக தான் வருவேன் தெரியும், நானும் இப்போ தான் வந்தேன். விசாக்கு வேறு அப்ளை பண்ணியிருந்தேன், லெட்டர் வேறு அனுப்பணும், என்ன பண்ணுறேன்னே தெரில. விட அஸ்வின், நீ எப்படி மறந்துருப்பேன்னு தெரியும், அதான் நானே டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், செக் பண்ணி மெயில் பண்ணிவிடு. ஏன்டா இப்படி எருமிச்சா நீ மூஞ்சியில போன மாதிரி இருக்க? மாமா, உங்ககிட்ட தான் சொல்லணும்னு இருக்கு. எப்பவும் போலதானே சொல்லு. அச்சா, அவ இரு இரு இரு, கையில காசு வச்சிருக்கியா? இருக்குடா. நான் ஒரு ஹாஃப் கொண்டு வாங்கண்ணா. இப்ப சொல்லு. வந்துட்டோம். இவனே நம்பரை வாங்கினா, இவனே ஃப்ரெண்டுன்னு சொன்னான், இப்போ இவனே லவ்வர்னு சொன்னான், இப்போ இவனே பிரேக்கப்பும் பண்ணிட்டான். கடைசியில் நம்மளுக்கு மிஞ்சினது, நான் அந்த ஆஃபை கொண்டு வாங்கினா. சொல்லு, உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்தியா? இல்ல. என்ன நக்கலா, என்ன பாருடி பேசும்போது நான் தூங்கிட்டேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என்கிட்ட பேசி 1 வீக் ஆச்சு, ஒரு வாரமா இதான் சொல்லிட்டு இருக்கேன், 5 நிமிஷம் பேசுறேன் அதுக்கப்புறம் தூங்கிடுறேன், நான் மட்டும் லோ லோன் கத்திட்டு இருக்கணுமா? வைத்தியம். சொல்லுடா. நீ படிச்சுட்டு இருப்பேன்னு தெரியும் அஸ்வின், சாப்பிட்டு படின்னு சொல்ல தான் கால் பண்ணேன். I love you, Shruti. Okay, okay. நாளைக்கு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ண, மறக்காம சாப்பிட்டு போ. Okay, bye. கால் வெயிட்டிங். யார் கூட பேசிட்டு இருந்த? நீ ஒன்றும் சொல்ல வேணாம். எப்படி இப்படி இருக்க? நல்லா 1 hour ஒன்ஸ் கால் பண்ணிட்டே இருப்பேன், அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்க. அதான் நம்பிக்கை, அவன் எங்கே போனாலும் என்கிட்ட தான் வருவான், அவன் என்னோட அஸ்வின். ஹலோ. சொல்லுங்க பிரதர். என்னது பிரதர்? நீ மட்டும் என்ன சிஸ்டர்னு கூப்பிட, நான் உன்ன பிரதர்னு கூப்பிடக்கூடாதா? இதுக்கு முன்னாடி பொண்டாட்டி தான் கூப்பிட்டேன், நீ புருஷன் கூப்பிட்டியா? Wow.
She look very beautiful. அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நான் இல்லைன்னா நீ என்ன அவன் நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்கு. ஏன் அது எப்பவுமே இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாப்போ எப்போதான்டா கூட இருப்பேன்? நான் இப்போ இருக்கேன்டி, ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பெரிய டேரக்டர் ஆனதுக்கப்புறம் பிஸி ஆகிடுவேன். போடா சஞ்சு. நான் என்ன உன்னை 4 மணி நேரம் 5 மணி நேரமாக பேச சொல்கிறேன்? ஒரு 1/2 hour 1 மணி நேரம் அவ்வளோ நேரம் கூட உன்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எனக்காக? இருக்கேன்டா, உன் கூடயே தான் இருக்கேன். மொட்டை வீட்டில் வேற வச்சு உயிரை வாங்குறா, இவன் மட்டும் சொகுசா காரில் வந்துடுறா. என்னாச்சு இப்போதைக்கு இங்கே வர சொன்ன? வீட்டில் தெரிஞ்சிருச்சு. ஸோ நாசமாக போச்சு. அம்மா டைரி படிச்சுட்டாங்க. அப்போ நாளைக்கே வீட்டு விட்டுமா? இந்த பார் அஸ்வின், அம்மா அப்பா ஓகே சொல்லாமல் என்னால் வர முடியாது. ஏன் அஸ்வின், உன் வாழ்க்கையோட அந்த பொண்ணு நானா இல்லைனா நீ வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பல்ல? அந்த பொண்ணு நீயாவே இருந்தாலும் கண்டிப்பா நான் சின்ன வீடு வச்சுக்குவேன். நம்மால சொல்லாமே. இல்லை, நேற்று தான் ஃபேஸ்புக்கில் ரெக்வெஸ்டே கொடுத்தேன். இன்றைக்கி நேர்லலாம் வந்து ஹாய் சொல்கிறேன். ஒரே காலேஜில் படிக்கிறோம், சொல்லக்கூடாதா? ஓகே ஹாய். வாட்ஸ்அப்பில் இருக்கியா? என்னோடதில் காமிக்க மாட்டேதே. இதுக்கு நீ என் நம்பர் வேணும்னே கேட்டிருந்துருக்கலாம். அப்போ நம்பர் என்ன தெரியல, பட் ஐம் இன் லவ் வித் யூ. இவ்வளோ நாளா? 2.5 வருஷமா. உனக்கு என்ன பர்சனலாக தெரியறதுக்கு முன்னாடியிலருந்து? என்கிட்ட முன்னாடி சொல்லல. உனக்கும் பிரேக்கப், எனக்கும் பிரேக்கப், எந்த பிரச்சனையும் வேணாம்தா. போலாமா? 20 நிமிஷம். ஐ மீன் லவ் வித் யூ டூ. லைஃப் லாங் கூட இருப்பியா? இஃப் நாட் மீ, ஹூ எல்ஸ்? நீ விட்டு சொல்லிரு.
You know what, Ashwin? I'm in love with you. Athadi. உங்க அப்பங்கத்துல கத்திக்க நான் ரெடி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? If not me, who else? என்னடா சண்டே அதுமா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பல்ல பல்ல கட்டிட்டு இருக்கீங்க? சொல்லு. நீ ஏன் சொல்லு? டேய் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. உனக்கா அவளுக்கா? டேய் எங்களுக்குடா. வாடா, வாழ்த்துக்கள் மச்சான். மாஸ் எல்லாம் ஓகேடா, ஆனா சொந்தக்காரங்க நினைச்சா தானே காண்டா இருக்கு. இந்த சொந்தக்காரங்க எல்லாருமே தாலி இருப்பாங்கடா. அதை விட உங்க அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்களே, இனி என்ன? இந்த 6 வருஷம் ஒன்னா இருந்தது முக்கியம் இல்லை, இனி வரப்போற 60 வருஷம் ஒன்னா இருக்கணும். நீ அவ கையையும் அவ உன் கையையும் விடாம இருக்கணும். என்ன அதிசயமா வெளியெல்லாம் கூப்பிட்டுருக்க? இல்லை, ஒரு 2-3 டேஸாக உன்கிட்ட பேசணும் தான் இருந்தேன். ஐ ரியலி வாண்ட் டு மீட் யூ. பேசலாமே. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அருண். நெக்ஸ்ட் மந்த் 14th எனக்கு மேரேஜ். ஓ சி, யூ ஆர் அ வெரி குட் கை அருண். நீ வந்து கண்டிப்பாக யூ ஹாவ் டு மூவ் ஆன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. சரி, நான் கிளம்புறேன். ஸ்வேதா, 3 நாளைக்கு முன்னாடி வந்துடுறேன். இல்ல, லவ் ஃபெயிலியர், பேச்சுலர்ஸ் பார்ட்டி ஏதாவது. முடியலடா. வேறடா வேறடா மச்சான். 8 மாசம் நண்பா, இதெல்லாம் வேஸ்ட்ரா? அந்த நிமிஷத்துல நீயே வந்துட்டு இருக்க. அதை விட்டு நீ வெளியவா. லைஃப் இஸ் டு மூவ் ஆன் ரா. முடியலடா. இங்க பாரு, நீ இப்ப இருக்கிற நாளைக்கு நீ ஒன்றும் அப்படியே வந்ததில்ல, எல்லாத்தையும் கலந்தா வந்திருக்க. ஏன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டே இருக்க? உன்னை நம்பி 2 பேர் இருக்காங்களா, உங்க அம்மா அப்பா? ஏன்டா நீ இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க? விட்டு மச்சான், எல்லாம் போச்சு, மயிரா போச்சு. யூ ஹேவ் டு மூவ் ஆன் ப்ளீஸ். வாழ்க்கையில் ஒரே ஒரு பொண்ணை பார்க்கும்போது மட்டும்தான் இவ தான் என் குழந்தைய சுமக்கணும்னு தோணும்.